வெல்கம் டு சாரதாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் கருப்பு உளுந்து திணை பாயசம் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ கருப்பு உளுந்து வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, இது ரெண்டுத்தையும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த பவுடரில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், தேங்காயில் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன், 3வது தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இதை கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இந்த தண்ணி சூடாகட்டும். உளுந்து மாவு இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க, கொஞ்சம் லிக்விடாக. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதில் திணை வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதை வந்து ஊற வச்சு ஒரு 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட போட்டுடலாம். இப்போ திணை நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதோட 3வது தேங்காய் பால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நான் இந்த பாயசம் செய்ய ஒரு முழு தேங்காயை யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு எடுத்த மில்க் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், செகண்ட் மில்க் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், தேர்ட் மில்க் வந்து தின்னாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் இந்த உளுந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஊற்றிக்கலாம். உளுந்து வந்து ஊற்றின உடனே நல்லா கரைச்சி விடுங்க, கட்டி இல்லாமல் கரைச்சி விடுங்க. இப்போ இந்த டைமில் செகண்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு, எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இனிப்புக்கு வந்து நான் வெல்லம் வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அது வந்து கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கேன், அது 1 கப் அளவுக்கு, அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு பத்தாட்டி இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஊற்றினதே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு, உளுந்தும் வெந்துடுச்சு, திணை அரிசியும் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. இந்த பாயசம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பாயசம், நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செய்து பாருங்கள். இப்போ எல்லாமே வெந்துடுச்சு. இந்த டைமில் முதல்ல எடுத்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சிடலாம், கடாய் சூடாகட்டும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிடலாம். இதில் கொஞ்சமாக முந்திரி, சாரைப்பருப்பு, தேங்காய் துண்டுகள், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா தேங்காய் வதங்கின நேரத்தில் வெள்ளரி விதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதை எடுத்து அப்படியே இந்த பாயசத்தில் ஊற்றிடலாம். அருமையான சத்தான உளுந்து திணை பாயசம் ரெடி.